ஆ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்கூலில் ஃபுட் கார்னிவல்னு ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரெட்டு, பிஸ்கெட்டு, அப்புறம் அடுப்பே இல்லாமல் எந்த மாதிரி சமையல் பண்ண முடியும்னு சொல்லி இந்த குழந்தைங்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்கெட் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அவங்களே இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா பிரெட்டு, இதுக்கு சாண்ட்விட்ச் மாதிரி அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒன்று ஒன்று கொடுத்ததுனால ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பிரெட் வச்சு பண்ணியிருக்காங்க, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பிஸ்கெட் வச்சு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் மேலே ஜெம்ஸ் முட்டையெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸ்க்கு ஜூஸு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் ரோஸ் மில்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸை வச்சும் நிறைய பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். அப்புறம் பாதாம் கீரு, இங்கே பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட் சாலட்டு, அது பக்கத்துலேயே பிரெட்டு, அதுக்கு ரெடி பண்ணதுக்கு சாண்ட்விச் மசாலா மிக்சர் கேரட் எல்லாம் துருவி போட்டு இதுவுமே பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க எல்லாமே தனித்தனியாக கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணது ஃபுல்லாக இங்கே ஸ்கூலில் வச்சு தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஒரு ஜூஸ் தான். அப்புறம் இது இந்த பிஸ்கெட் எல்லாம் வச்சு ஒரு மாவு மாதிரி உருட்டி வச்சுருந்தாங்க. இது சாண்ட்விட்ச்சு, உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்ததே பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை, எல்லாமே வேறு வேறு பசங்க தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிரெட்டுன்னு கொடுத்தப்போ அவங்க பிரெட்டை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமு பிரெட்டு அதை ஒரு ஷேப்பாக கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது இன்னொரு கிளாஸ் ரோஸ் மில்க்கு, மேலே பார்த்தீங்களா இவ்வளோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர்ஸ் சாக்லேட் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சி போட்டு அதில் கொஞ்சம் தக்காளி மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது பாதாம் கீர். இங்கே பாருங்கள் பேல்பூரிலாம் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுதோம், ஆனால் குழந்தைங்களே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கும் பொறுமை இல்லை, எல்லா பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இங்கே. அப்புறம் சேம் அதே தான் பிரெட்டு, இதெல்லாம் இந்த மசாலா உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ இந்த சிக்கன் பொடியெலாம் போட்டிருந்தாங்களான்னு தெரில, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் பிரெட்டுக்குள்ளே சாண்ட்விச் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணியிருக்காங்க, இதில் ஹனிலாம் ஊற்றி இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வெள்ளரிக்காய், லெமனு எல்லாமே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நிலக்கடலை, அப்புறம் கேரட்டு, ஃப்ரூட் சாலட்டு, இதுவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாலெல்லாம் தனியாக கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா பேல் பூரி உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப. அப்புறம் இதுவும் பேல் பூரி தான். இதெல்லாம் கேஜி ஸ்டூடெண்ட்ஸு உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே பாய்.